பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் நேற்று வெளியே வந்தார். முதலமைச்சர் வாழ்த்தும் வரவேற்பும் கொடுத்திருந்தார். அந்த புழல் சிறை பகுதி கோலாகலம் பூண்டு திக்குமுக்காடியதுன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணா நினைவிடம், கலைஞர் நினைவிடத்திலலாம் வந்து மரியாதை செலுத்தினார். இன்றைக்கி அமலாக்கத்துறை அலுவலகத்திலையும் வந்து கையெழுத்து போட்டார். இவ்வளோ ஒரு பெரிய பரபரப்பு, இவ்வளோ பெரிய வரவேற்பு, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நபர், இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு பார்த்தாங்க. இந்த வழக்கு எங்கேருந்து தொடங்குச்சு? இது வந்து வழக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது போட்டதா, டிவிஎஸ்சியில் ஏதாவது கேஸ் ஃபைல் ஆச்சா, எதன் அடிப்படையில் எந்த இடத்துலேருந்து இந்த வழக்கு தொடங்குச்சது? செந்தில் பாலாஜியுடைய அபரிதமான வளர்ச்சி என்பது ரெண்டு கட்சியிலையும் பார்த்துருக்கோம். அதிமுகவுடைய வளர்ச்சியும் பார்த்துருக்கோம், திமுகவிலையும் பார்த்துருக்கோம். இடைப்பட்ட காலத்தில் டிடிவி தினகரன் அந்த காலகட்டத்திலையும் பார்த்துருக்குறோம். எப்படின்னா, ஒரு மிக மிக இளமையான வயதில் அரசியல் நுழைகிறார். 96 காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கரூரில் ராமேஸ்வரம் பட்டின்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு ஒன்றிய கவுன்சிலராக ஜெயிக்கிறார் திமுகவில். அவர் இருந்த முதல் கட்சி திமுக. இப்போ திமுகவில் இருக்கார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அப்படியே ஒரு பெரிய கிராஃப் ஏறுது. திமுகவில் இருந்து கொண்டே வெற்றி பெற்ற பிறகு திடீர்னு மதிமுக போகிறார். அப்புறம் அதிமுக வர்றார். அதிமுகவில் அசுர வளர்ச்சி. கட்சியில் இணைந்த உடனே மாணவர் அணி பொறுப்பு மாவட்டத்தில், அப்புறம் பார்த்திங்கன்னா மாநில பொறுப்பு. இந்த 2006 நெருக்கத்திலே அவர் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய உச்சபட்ச அமைப்புகள் எல்லாத்திலையும் தொடர்பு இருக்கார். அப்போது இப்போ திமுக கலைராஜன் தான் மாணவர் அணி பொறுப்பாளர். அவர்கிட்ட நெருக்கமாகிறார், தலைமை கழகத்தில் நெருக்கமாகிறார். 2006 சீட்டும் வாங்கிறார், எம்எல்ஏ ஆகிறார். கரூர் எம்எல்ஏவுடைய அந்த வளர்ச்சி பார்க்கும்போது ஒரு இத்தனை ஆண்டு காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு கரூர் மாவட்ட அதிமுகவே அலறுது. காரணம், திமுக மதிமுகலேருந்து வந்தவருக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு. அங்கே இருக்கிற கரூர் மாவட்டத்தில் கோலோச்சியவர் சின்னசாமி, அவர் அதிமுக சின்னசாமிக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அவர் அமைச்சராக இருந்தவர். ஆமாம், அமைச்சராக இருந்தவர். 91-96 அமைச்சராக இருந்தவர். டேமின் டிபார்ட்மெண்ட்லாம் கையில் இருந்தது அவர். அவருடைய அவருக்கு இவரெல்லாம் வந்து டஃப் கொடுக்குறார். தம்பிதுரை எதிர்க்கிறார், சின்னசாமி எதிர்க்கிறார். எல்லா எதிர்ப்புகளையும் மீறி அபிரீதம் வளர்றார். 2009 இவர் பண்ணுற அந்த அதிமுக வந்து அப்போது கடுமையாக எம்பி எலெக்ஷன் திமுக எடுத்த ஆர்ப்பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஆர்ப்பாட்டம் வேறு லெவல். 2011 திரும்ப ஜெயிக்கிறார் போக்குவரத்துறை அமைச்சராக. இந்த அமைச்சரவை பட்டியலில் எப்படி இடம் பெற்றார் என்பது பெரிய சர்ச்சை. அதையெல்லாம் மீறி தன்னுடைய பராக்கிரம பலம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் முதலில் அழைத்து இவரை பேசுகிறார், நீங்கள் கட்சியோட பார்ட்டி ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறீங்களான்னு. ஆனால் அவர் ஏதோ வந்து தவிர்க்கிறார். அதற்கு இரண்டாவதாக அழைக்கப்பட்ட நபர் எஸ்பி வேலுமணி, அவரும் எனக்கும் வேண்டாங்கிறார். மூன்றாவது முறை அழைத்தவன் எடப்பாடி பழனிசாமி, இந்த பார்ட்டி ஃபண்டு கலெக்ஷன்லாம் பார்த்துங்கன்னு. அந்த அளவுக்கு முதலில் அழைக்கப்பட்ட நபராக இருந்த செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றவர். ரொம்ப சின்ன வயது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் சிக்கிக்கொண்டே இருந்தார். 2015 அமைச்சர் பதவி போச்சு. காரணம், இந்த போக்குவரத்து துறையில் டிரைவர், கண்டக்டர், இளநிலை உதவியாளர், ஜேஇ இவங்களாம் போஸ்டிங்காக பணம் வாங்கி பதவி போடப்பட்டது என்ற குற்றச்சாட்டு வெடித்தது. இந்த விவகாரத்தில் அப்போ ஒரு நம்பர் பிளேட் விவகாரம் வெடித்தது. இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக அமைந்தது. அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கிட்டருந்து பதவி பறித்து விட்டு அந்த பதவியை நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் அமைச்சர் தங்கமணி கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போது இதற்கு முன்பு நீங்கள் பார்த்து 2011 அமைச்சரான அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தங்கமணி, வேலுமணி, செந்தில் பாலாஜி மூணு பேரும் அவ்வளோ அன்னோனியும் அவ்வளோ நெருக்கம், ஒற்றுமையாக இருப்பார்கள், குடும்பத்தோடு விருந்து உண்பார்கள், இவ்வளோ நெருக்கம். ஆனால் அங்கே இவர் கரூர் மாவட்ட செயலர் வளர்ச்சி பெற்ற பிறகு பல்வேறு நெருக்கடிகள் வந்தன அந்த மாவட்டத்தில். ஆனால் அந்த மாவட்டத்தில் அதிகமான சொந்தக்காரர்கள் வைத்திருப்பவர் தங்கமணி. அந்த சொந்தக்காரர்லாம் புகார் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி மேலே. அவர் வந்து அது வந்து அவர் மாவட்டம்னு ஒதுங்கி இருந்திருக்கணும். நிறைய வந்து இலைமறை காய்மறைவாக சில வேலைகள் செய்தார். அதில் ஒருவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர். இவர் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் தோன்றிய மலை ஒன்றிய செயலாளர்.
அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் உறவினர், அந்த ஒரே சமூகம்னா ஏதோ ஒரு உறவினர் வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவரை வந்து பதவி போன பிறகு ஒரு படி மேலே ஏறி அடிக்கிறார் தங்கமணி. சரி, தங்கமணி தன்னுடைய அமைச்சர் பதவியும் மட்டும் இல்லை, கட்சியில் இருக்க மாவட்ட செயலர் பதவியும் எடுத்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ் போக்குவரத்துறை இவருக்கு வந்த உடனே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார். அப்புறம் 2016 தேர்தல் வருகிறது. தேர்தல் வந்தபோது இவர் கரூர் தொகுதியில் நிற்க வைக்கவில்லை. செந்தில் பாலாஜிக்கு பெரிய நெருக்கடி. இவர் இந்த இடத்துலேருந்து திமுகவோட கூட்டணி போட்டிருக்கிறார். அதனால் இவர் இங்கேருந்து தொகுதி மாற்றணும்னு தங்கமணி போய் சொல்கிறார். தங்கமணி சொல்லும்போது அப்போ ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் எல்லாரும் வந்து தங்கமணிக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அங்கே சொன்ன பிறகு செந்தில் பாலாஜி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கரூர்லேருந்து அரவக்குறிச்சி மாற்றுறாங்க. சரி, அரவக்குறிச்சி புதிய தொகுதி ஜெயிக்க வேண்டிய கட்டாயம், பணத்தை தனியாக செலவு பண்ணுறார். ஆனால் தேர்தல் கமிஷன் தேர்தலை நிறுத்தி விடுகிறது. அப்போ வந்து ரெண்டு தேர்தல் நிறுத்தி வச்சாங்க, அது இது ஒரு தேர்தல் அரவக்குறிச்சி. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரவக்குறிச்சியில் தேர்தல் நிறுத்தவுடனே ஒரு 2014 ஆட்சிக்கு வந்தோடனே செப்டம்பர் அக்டோபரில் இந்த அம்மா அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆகும்போது தான் தேர்தல் அறிவிக்கிறார், ஒரு 3-4 மாதம் கழித்து. அப்போ பார்த்திங்கன்னா என்டையர் அமைச்சரவையே போய் அரவக்குறிச்சியில் வேலை பார்த்தது. இப்போது இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்போது அவர் கொடுத்த தொகுதி அதிகமான வாக்கு வாங்கினார். யார், செந்தில் பாலாஜிக்காக பிரச்சாரம் செய்த முன்னணி கள நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி. இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர் ஜெயலலிதா இறந்த பிறகு தங்கமணி கை இன்னும் ஓங்குகிறது, செந்தில் பாலாஜியால் உள்ள நுழைய முடியல, எடப்பாடியை பார்க்க முடியல, திரும்ப அமைச்சரவை மாற்றத்துக்கு வழி இல்லை. இந்த நேரத்தில் அவர் வழி இல்லாமல் சசிகலா லைன் எடுக்கிறார். அப்போ எடப்பாடி அணியோடு தான் இருக்கிறார். சசிகலா லைன் எடுத்த பிறகு இந்த டிடிவி தினகரன் கைதாகிற நிலையில் வேறு வழி இல்லை, எடப்பாடி ஆதரிக்கலை, டிடிவியோடு போய் ஐக்கியமாகிறார். அப்போ தான் ஆர்கே நகர் தேர்தல். ஆர்கே நகர் தேர்தலில் இந்த டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் தான் எல்லா தேர்தல், அதாவது தேர்தல் பணி என்றாலே செந்தில் பாலாஜி. அது அதிமுகவட்டும் திமுகவட்டும் எந்த கட்சி இருந்தாலும் தன்னுடைய வித்தை செல்வாக்க காட்டக்கூடியவர். இப்போ இருக்க தேர்தல் வியூ வகுப்பாளர்கெல்லாம் முன்னோடி, இவர் முன்னோடி இல்லை, ஏதாவது புதுமையாக செய்வது, அதாவது எல்லாம் யாருக்கும் வந்து தெரியாத விஷயம் இல்லை, ஆனால் அதில் ஒரு புதுமை வித்தியாசமாக சிந்திப்பது, அந்த டோக்கன் சிஸ்டம் இப்படிலாம் கொண்டு வந்து 20 ரூபா நோட்டு கொடுத்ததெல்லாம் இவர் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, டிடிவியோடு இருக்கும்போது டிடிவி இவர் ஒரு கட்டத்தில் மதிக்காமல் போயிட்டார். இவர் வழியே இல்லை, இவருக்கு பல ஐடியா கொடுத்து, அதாவது ஆர்கே நகரில் வெற்றிவேல் தான் தொகுதி பொறுப்பாளர், ஆனால் பல்வேறு வியூகங்களை வகுத்தவர் செந்தில் பாலாஜி. அந்த 20 ரூபா நோட்டு விஷயம் சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளோ ஜெயிக்க வச்சும் நம்மளை மதிக்கலை. அப்புறம் இந்த 18 MLAக்களை அழைத்து கொண்டு கர்நாடகாவில் போய் பல இடங்களில் சுற்றினவர், முழுக்க முழுக்க பணத்தை செலவு தண்ணீராய் செலவு செய்தவர் செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியை டிடிவி மதிக்காமல் போயிட்டார். ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் தான் திமுகவுக்கு வரார். திமுகவில் இருந்து இப்போது இந்த வளர்ச்சி. இதில் இடையில் என்ன ஆகுதுன்னா, இந்த போக்குவரத்து துறையில் புகார் வருது 2015-16. அப்போ 2015 எண்டில் பார்த்தீங்கன்னா அன்றைய அதிமுக ஆட்சியத்தில் போலீஸ் கமிஷனர் TK Rajendran அவர் காலகட்டத்தில் போய் புகார் கொடுக்குறார்கள். புகாரை விசாரித்து இந்த பணத்தை செந்தில் பாலாஜியோ அவரது தம்பியோ உறவினர்களோ நேரடியாக பணம் வாங்கவில்லை அப்படின்னு கேஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. யாரு இது வந்து இந்த கேஸ் முதல்ல வர்றது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக தான் வருது. போலீஸ் கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட் அதிமுக ஆட்சி காலத்தில் வருது, விசாரித்து முடிக்கப்படுகிறது. ஆனால் ஜெயலலிதா வந்த பிறகு ஒருத்தர் போய் கேஸ் போடுறாங்க, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உடனே வந்து மறு விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க. மறு விசாரணைக்கு உத்தரவு போடுறது ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தடுமாற்றமாகிறது, இந்த கேஸ் அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறது. ஜார்ஜ் கமிஷனர் அப்போ அப்படியே கடப்பில் போடுறாங்க. இதற்கிடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா இருந்த பிறகு அந்த வழக்கை இவர் கையில் விஜயபாஸ்கர் கையில் எடுக்கிறார். அதாவது செந்தில் பாலாஜியுடைய MR விஜயபாஸ்கர் அவர் தான் அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர். அதே கரூர் ஜெயிச்சு அந்த போக்குவரத்துறையை கைப்பற்றுகிறார். முழுக்க தங்கமணி ஆதரவு. என்ன பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜியுடைய வளர்ச்சியை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த புகார் கொடுத்தாங்கல்ல, அதில் 2-3 பேர் கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து மீண்டும் புகார் கொடுக்குறார்கள். அப்போ டிடிவி கிட்ட இருக்கார். டிடிவி கிட்ட மைசூர்லிருந்து அவரை கைது செய்வதற்கு ஒரு தனிப்படை அமைக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய அரசியல் வாழ்க்கையை சிக்க வைத்த 2 அரசியல்வாதி, ஒருவர் MR விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட அரசியல்வாதி, தன்னுடைய வளர்ச்சிக்கு இவர் வந்து எதிரியாக இருப்பார், இவரை முடிச்சிடணும்னு பிளான் பண்ணுறது முதல்ல MR விஜயபாஸ்கர், அதற்கு துணை போகிறவர் தங்கமணி, 2 அரசியல்வாதி. இதற்கிடையில் இந்த வழக்கை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ வந்து தமிழ்நாட்டில் உளவுத்துறையில் இருக்கிற முக்கியமான ஒரு அதிகாரி கையில் எடுக்கிறாங்க. அந்த அதிகாரி கையில் எடுத்து கிரைம் பிரான்ச்
கொண்டு வராங்க. சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் கொண்டு வந்து வழக்கை அவரிடம் கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த வழக்கை எடுத்து அவர் கணக்கை முடிக்கணும், சிஎம்மோட உத்தரவு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி தான் தனிப்படை அமைச்சு போய் தேடு தேடுன்னு தேடி செந்தில் பாலாஜி பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்த பிறகு இந்த வழக்கில் புது புதிய ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள், லஞ்சத்தை நான் நேரடியாக வாங்கலை, என் தம்பி வாங்கலை, அப்படி நேரடியாக வாங்கியிருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லை இல்லை இந்த உங்கள் ஆட்சி காலத்தில் 2000 பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கீங்க, 2000 பேருமே லஞ்சம் கொடுத்தா வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி லஞ்சம் கொடுத்து வந்தாங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் தான் போட்டுங்கன்றாங்க. ஸோ இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போதே அப்போது பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவோம் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடுமையாக பேசுகிறார். எப்படிப்பட்ட நபர்லாம் பேசுகிறார், இந்த மாவட்டத்தில் இருக்கார், இந்த ஊரில் இருக்கார். அப்போது ஆனால் அதில் பேசும்போது அந்த காலகட்டத்தில் வெளியே வந்த தகவல்கள் என்னென்னா, இந்த போக்குவரத்து துறையில் போடப்பட்ட போஸ்டிங்கில் லஞ்சம் வாங்கினது ஒரு பக்கம் ஒரு முறைகேடுனா, இடஒதுக்கீடையே ஃபாலோ பண்ணல ஜேஇ போஸ்ட் உட்பட அப்படின்றது ஒரு விஷயம். அதிகமான எண்ணிக்கை, அதாவது தேவைப்படுற வேகன்சியை விட கூடுதலான ஃபில் பண்ணி வேலையே இல்லாமலாம் போக்குவரத்து துறையில் பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்றது குற்றச்சாட்டும் அப்போ இருந்துச்சு. இல்லை இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அதிமுக அரசாங்கம் எடப்பாடி என்ன பண்ணிருக்க, பழி வாங்கினவர் திட்டம் போட்டாச்சு, பழி வாங்குவதற்கு தகுதியான நபர் என்று திட்டம் போட்டு. ஏன்னா தனக்கு பிடிக்காத இடத்தில் செந்தில் பாலாஜி இருக்கார் டிடிவி கிட்ட, அப்போது ஏறி அடிக்க வேண்டியதானே. ஒரு சிக்கல் இருக்குதுல்ல, என்ன தான் இருந்தாலும் இப்போ இதில் ஒரு இளைமறை காய்மறையாக தான் நீங்கள் சொல்கிற இந்த போலீஸ் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க வந்தார், அதன் மூலிமா நாங்கள் விசாரணை நடத்துகிறோன்ற அந்த துணியை தான் வெளிக்காட்டுறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அவங்க தயாரானாங்களே தவிர, செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினார், செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் முறைகேடப்பட்டார், போக்குவரத்து துறையை நஷ்டத்துக்கு கொண்டு போயிட்டார் அதிக அளவில் எண்ணிக்கையில் போஸ்டிங்கை போட்டு அப்படின்னு சொன்னால் அதிமுக ஆட்சிக்கான ஒரு அவப்பெயர் வராதாங்க. அப்போது அதை சொல்கிறேன், அப்போ அதிமுக ஆட்சி நடந்த உள்ளே அதிமுக விசாரிக்க தயாராக இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் கொடுக்கல, அப்போ என்ன ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், முழுக்க முழுக்க ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். திமுக வழக்கு போடல, சீமான் அவர்கள் தப்பாக சொல்லி கொண்டிருக்கிறார். அதாவது சீமான் இல்லை, எல்லாருமே சொல்கிறது வந்து திமுக போட்ட கம்ப்ளைண்ட்டு, திமுக எடுத்த ஆக்ஷன், டிவிஎஸ் எடுத்த ஆக்ஷன், அதில் தான் செந்தில் பாலாஜிக்கு இப்போ இடி எடுத்திருக்கிறார். 2016 ஸ்டாலின் பேசியிருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு எதிராக திமுக பிரச்சாரம் செய்தது உண்மை, ஆனால் ஏன் அதிமுக லஞ்ச ஒழிப்பு போடல, அதிமுக ஆட்சியில் சிக்கல் வரும். ஏன்னா 2011-2015 ஜெயலலிதா முதலமைச்சர், சிக்கல் ஆட்சிக்கு வரும், அதனால் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி மேலே அதிமுகவிலிருந்து உள்ளேருந்து ஆட்கள் தான் சிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டாங்கன்னா என்ன காரணம் சார்? அப்போ எடப்பாடி நினச்சிருந்தா அதை தடுத்துக்க முடியாதா? நல்ல கேள்வி. இது முழுக்க முழுக்க அதிமுகவோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், உள்கட்சி மோதல், உள்கட்சி பிரச்சனையால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி சிக்க வைக்கப்பட்டார். இல்லைன்னா இந்த வழக்கு விவரம் வெளியே தெரிஞ்சிருக்காங்க. இப்போ 2015 அவர் ஏன் நீக்கப்பட்டார் என்ற விவரம் வந்திருக்காது. இன்றைக்கூட நீங்கள் பத்திரிகை பழைய கட்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே தெரிஞ்சிருக்காரு. அடுத்துக்கடுத்து இந்த புகார் வரும்போதும் விசாரித்து க்ளோஸ் செய்யப்படுகிறது. ஆனால் உள்ளூர் அரசியல், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து இவர் வளரக்கூடாது நினைக்கிறார். அடுத்து தங்கமணி, அவங்களுக்கு இருக்கிற தகராறு, எம்ஆர் விஜயபாஸ்கரும் தங்கமணிக்கு இருக்கிற உறவு முறை, அப்புறம் எடப்பாடி. அப்போ எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு உண்மையிலே செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர், தலகர்த்தர், செயலாற்றுகிற ஒரு அருமையான தொண்டர் நமக்கு கிடைத்திருக்கிறாருன்னு எடப்பாடி நினச்சிருந்தா ஏன் உடனே அவரை விடக்கூடாதுல்ல? செந்தில் பாலாஜி பா, உங்கள் பஞ்சாயத்து வேறு, அவரை நான் வேறு தொகுதி யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு பிரச்சனை யூஸ் பண்ணுறேன்னு கையில் எடுத்திருக்க முடியும். செந்தில் பாலாஜியும் கட்சியில் சேர தயாராக இருந்தார், ஆனால் எடப்பாடியுடன் சேருவதற்கு தங்கமணி விடவே இல்லை என்பது தான் செந்தில் பாலாஜி தரப்பு வாதம். என்னை வந்து நெருங்கவே விடலைங்க, நான் என்ன பண்ணுறது? அதனால தான் டிடிவி பக்கம் போனேன், வேறு வழி இல்லை. என்னை வந்து அமைச்சராக்கணும்னு சொன்னேன், அமைச்சராக்கலை. இப்போது எல்லாம் கூடி முடிவெடுக்கும் போது எடப்பாடி வந்து முதலமைச்சராகும் போது செங்கோட்டையின் அமைச்சராகவே இல்லை, செங்கோட்டை உள்ளே வந்தார்ல. அப்போது சசிகலாவுடைய உத்தரவின் பேரில் செங்கோட்டையும் சேர்த்து கொண்டாலும், ஆனால் செந்தில் பாலாஜி எடப்பாடி ஏற்க மறுத்தா வேண்டாங்க அப்படின்னு. காரணம் இந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ். அப்போது சசிகலாவும் ப்ரெஷர் பண்ணலை, அவருக்கு இருந்த அந்த சசிகலாவுடைய அந்த மன்னார்குடி கான்டாக்டிருந்தும் அவருக்கு உதவி பண்ணலை. இந்த பிரச்சனையில் சிக்கி கொண்டார். சரி, வழக்கு போட்டு இவரை அவமானப்படுத்துகிற நோக்கம் என்ன? டிடிவி பக்கம் போனார், அப்போதும் தயாராக இருந்தார். அவர் வந்து இந்த 18 எம்எல்ஏ கேஸ் விஷயத்தில் தள்ளுபடி ஆகும்போது கூட்டி கொண்டு எங்கெங்கோ போனார்ல, அப்பவும் கூப்பிட்டு பேசினாங்க. செந்தில் பாலாஜி கட்சியில் சேர தயாராக இருந்தார், அப்பவும் எடப்பாடி தரப்பு செந்தில் பாலாஜியை தவிர்த்து விட்டு மற்ற எம்எல்ஏக்களை வந்தால் போதும், செந்தில் பாலாஜி வரக்கூடாதுன்னாங்க. அதுக்கு காரணம் உள்ளூர் பாலிடிக்ஸ், தங்கமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்போ இன்டர்னல் பாலிடிக்ஸில் தான் அதிமுகவில் சிக்கி கொண்டார்.
வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லைன்னா அவர் ரொம்ப மோர் கம்ஃபர்ட் எங்கள் அதிமுகவில் மாவட்டத்தில். அங்கே என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து சலுகை, மற்ற கூடிய என்ன விதமான வேலைகள் செய்தாலும் அவருக்கு அந்த மாவட்டத்தில் அதிமுகவில் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. ஆனால் அதை மீறி திமுகவில் சேர்ந்து திமுகவில் அட்ராக்ஷன் இருக்காது. இப்போது ரெண்டு அரசியல்வாதிகள் சொன்ன ஒரு போலீஸ் அதிகாரி, இதுக்கு இடையில் 2020 இந்த வழக்கு சூடு பிடிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஒரு கட்டத்தில் இந்த புகார் கொடுத்தவர்களுக்கு அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் கொடுத்துடலாம், நம்ம பேர் டேமேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஏதோ புகார் கொடுத்தவர்கள், புகார் கொடுக்காதவர்கள், லஞ்சம் எப்படிலாம் யாரெல்லாம் வந்தாங்களோ ஓரளவுக்கு செட்டில் பண்ணுறது தயாராக இருக்கார். இதற்கிடையில திமுக உள்ளே வரார். திமுக உள்ளே வந்த பிறகு அண்ணாமலை எதிரியாகிறார். அண்ணாமலை வேறு யாரும் இல்லை, செந்தில் பாலாஜியுடைய ரொம்ப நண்பர், ஒரே ஊருக்காரங்க, கரூர். அவர் வந்து கர்நாடக போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போதே செந்தில் பாலாஜிக்கு நல்ல நெருக்கம். இப்போ கரூர் எம்பியாக இருக்கிற ஜோதிமணிக்கும் அண்ணாமலை பழக்கம், ஒரே மாவட்டம், ஒரே ஊர் என்ற அடிப்படையில் எல்லாம் பழக்கம். அந்த போலீஸ் நண்பர் எல்லாம் சேர்ந்து தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக செக் வைக்கிறாங்க திமுக அமைச்சரான பிறகு. ஏன்னா சண்டை எப்படி வருது, ஒரே மாவட்டம், அந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் தோற்கிறார். யாரா, போலீஸ் நண்பராக இருந்த அண்ணாமலையை தோற்கடிக்கிறார். இன்னும் ஒரு வழி இல்லை, அரசியல், திமுகவில் சேர்ந்தாச்சு. சேர்க்கும்போது நீங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு நண்பரெலாம் பார்க்க முடியாது, உறவினர் பார்க்க முடியாது, அடித்தாச்சு, தோத்தாச்சு. அதன் பிறகு சண்டை வலுக்கிறது, ரஃபேல் பில் விவகாரம், அப்புறம் மற்ற ஊழல் விவகாரத்தெல்லாம் அண்ணாமலை பட்டியலினார். அண்ணாமலையும் செந்தில் பாலாஜியும் தனிப்பட்ட யுத்தமாக மாறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா காரசாரமான விமர்சனங்களை ரெண்டு பேருமே முன் வைக்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் அதில் தான் அப்போ ஆட்சிக்கு வந்தவுடனே திரும்ப போய் கேஸ் போடுறாங்க, எங்களுக்கு லஞ்சம் கொடுத்தோம் செந்தில் பாலாஜிக்கிட்ட, இதில் வந்து செட்டில் ஆகலை அப்படின்னு. அப்போது ஒரு கண்டிஷனில் மொத்தம் 3 கேஸ் போடுறாங்க, பணம் கொடுத்த வழக்கு மொத்தம் 3 கேஸ். அந்த 3 கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து 1,45,00,000, அப்புறம் இன்னொரு கேஸ் வந்து 1 கோடி, மற்றெல்லாம் 1 கோடி கீழே தான். 3 கேஸில் அதில் ஒரு கேஸில் என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுன்னு சொன்னோடனே சென்னை ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணுது அந்த கேஸை, புகார் கொடுத்த கேஸை. உடனே அதில் ஒருத்தர் திருவண்ணாமலை ஜேஇ போஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், 6,00,000 நான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு வேலைக்கு வரலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். அந்த கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு ஆர்டர் போடுறாங்க. என்னென்னா, பணம் வாங்கி விட்டு திரும்ப கொடுப்பது குற்றமாகாமா ஆகாதான், அந்த கேஸில் உள்ளே போனவுடனே தான் சிக்கிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது. நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸ் என்னாச்சு, அரசு நிலத்தை வாங்கி திரும்ப கொடுத்தார். அந்த மாதிரி எத்தனையோ கேஸ் இருக்குது. இப்போ வந்து செந்தில் பாலாஜி குற்றம் செய்தாரா இல்லையான்னு மெயின் கேஸ் போயின்னு இருக்கு. அந்த மெயின் கேஸ் முடிவடைந்த பிறகு தான் நம்ம அந்த தீர்ப்பை வச்சு பேச முடியும், இவர் பணம் வாங்கினாரா வாங்கலையா, உண்மையிலே யாருக்கிட்ட கொடுத்தாங்க, தம்பியா, மாமனா, மச்சானா. ஏன்னா பணம் கொடுத்த வந்து ஆளை மாற்ற முடியாதுல்ல, யார்கிட்ட கொடுத்தனு உண்மையை சொல்லித்தாங்கனோ, வாங்கினவங்க எப்படி டாக்குமெண்ட் வச்சுன்னா சிக்க போகிறாங்க. ஆனால் இதற்கு எதிராக ஈடி வேலை பார்த்ததில்ல, இந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்களா பணம் லஞ்சம் வாங்கினதுக்கு, அப்படிலாம் டாக்குமெண்ட் ஈடி போட்டாங்க. ஸோ ஈடி வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு ஈடி உள்ளே வருது. ஈடி உள்ளே வந்த பிறகு தான் ஒரு பெரிய லெவலில் போய் சிக்கிறார். அதில் என்னென்னா, அப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு கோயம்புத்தூர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் எந்த மாவட்டத்தில் இல்லாத வெற்றி கோயம்புத்தூரில், 96% உள்ளாட்சியில் திமுக வெற்றி பெறுகிறது. அப்போது அண்ணாமலை பார்க்குறாரு, சட்டமன்ற தேர்தலில் தோற்கடித்து விட்டார், உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூரில் பெரும் வெற்றி, நம்ம ஒன்றுமே பண்ண முடியல, அதிமுக தோக்குது, பிஜேபி தோக்குது, என்ன பண்ணுறாரு. அப்போவே முடிவு பண்ணுறார், நம்ம அண்ணாமலை என்பவர் அடுத்த பார்லிமெண்ட் தொகுதியில் கோயம்புத்தூரில் போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலை ஆசைப்படுறார். அப்போது 2022-23 இவர் விஜிலன்ஸ் கேஸில், இடி கேஸில் மாட்ட வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும், கொங்கு பெல்ட்டே இல்லாட்டி பிஜேபி கோட்டைன்னு சொல்லிகிட்ருக்கோம், ஜெயிக்க முடியல, அதுக்கு ஒரே வழி அவர் உள்ளே தள்ளும். அதுக்கு தான் அண்ணாமலை பிளான் பண்ணி எல்லா கேஸும் போட வச்சு நாடாளுமன்ற தேர்தல் வரும் வரை, நடக்கிற வரை அவர் உள்ளே இருக்கணும், சபதம் போட்டார். நம்ம பலமுறை பேசியிருக்கோம், நானே பேட்டி கொடுத்துருக்கேன். இல்லை, அது தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஜாமீனில் வரணும்னா தான் பிப்ரவரி மாதமே அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணுறாரு. ஆமாம், ராஜினாமா இல்லாத அந்த அமைச்சரே ராஜினாமா பண்ணுறாரு. ஆமாம், கோர்ட்டில் வந்து பலமுறை கேட்குறாங்க, அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் கூட கேட்டாங்க, ஒரு அரசு ஊழியர் 17 சிறையில் இருந்தாலே பதவி போயிடும், இவரையாக வச்சுருக்கீங்க, எல்லாம் போச்சு. ஆனால் இதற்கெல்லாம் பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, அடித்தும் இப்போ வந்து கடைசியில் என்ஆர் இளங்கோ ஒரு ஃபைல் பண்ணுறாங்க,
பிஜேபியில் சேர சொல்லி வற்புறுத்தினார்கள். அதற்கும் வந்து செந்தில் பாலாஜி இடம் கொடுக்கல. ஸோ இப்போது நம்ம என்னென்ன செந்தில் பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா என்பது மெயின் கேஸ். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 21வது பேரால் அறிமையாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து மெயின் கேஸ் முடிக்காமல் இந்த இடி கேஸ்லேயோ சட்டவிரோத பண பரிவர்த்தனை கேஸ்லேயோ தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. அப்போது மெயின் கேஸில் நீங்கள் வந்து உண்மையில் இவர் தம்பி இவர் வாங்கியிருந்தால் இவர் செக்கப் போகிறார், கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட் சிக்கிச்சுன்னா கதை கந்தல். ஆனால் இல்லை, நீங்கள் இப்போ நடந்தது வந்து 2011 to 2014 காலகட்டங்கள். ஆமாம், சில பேர் வேலைக்கு வந்தவங்களே ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. ஆமாம், அது சொல்ல அப்படி இருக்கும்போது இனி இந்த மெயின் கேஸில் எந்த ஆட்கள் ஆதாரங்கள் திரட்டி இதில் எப்படி அந்த கேஸ் நிற்கும்ன்றீங்களா? இல்லை, எத்தனை வருஷம் நடக்கும் தெரியல, அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன், எத்தனை வருஷம் இந்த கேஸ் நடக்கும் தெரில, அதுக்காக இவர் அத்தனை வருஷமும் நீங்கள் உள்ளே வச்சிருக்க முடியுமான்னு கேள்வி கேட்டது அதுக்கு தான். ரெண்டாவது, 2011 to 2015 வேலைக்கு சேர்ந்த எல்லாரையுமே நீங்கள் வந்து அக்யூசர் சேர்த்துருக்காங்க. இதில் எத்தனை பேர் பணம் கொடுத்து வந்தாங்க, பணம் கொடுக்காம மெரிட்டில் வந்தால் நமக்கு தெரியாது. இப்போ அதில் நீங்கள் சொன்ன மாதிரி 37 வயதுக்கு மேலே 40 வயதுக்கு மேல் பதவியில் சேர்ந்த பலர் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சிக்கல்னால் அவங்கெல்லாம் வேலையை விட்டே போயிட்டாங்க, நீங்கள் எல்லோரும் அக்யூஸ்ட் ஆகி என்றைக்கு இந்த கேஸை முடிக்கிறது, அது ஒரு சிக்கல். நம்ம ஏற்கனவே சொன்னதான், பணத்தை வாங்கி கொண்டு திரும்பி கொடுப்பது குற்றமாகாதா அப்படின்னா, இப்போ எல்லா கட்சியும் இருக்குது, இது திமுகவுக்கு அசிங்கன்னா அசிங்கந்தான், தப்பே கிடையாது. ஏன்னா திமுகவுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசியிருக்கிறார், குரல் கொடுத்துருக்கிறார். அதே செந்தில் பாலாஜி இப்போ நீங்கள் கொண்டாடுறீங்கிற கேள்வி திமுகவுக்கு எத்தனை பெரிய அசிங்கமோ எல்லா கட்சியும் சம்பாதித்திருக்கிறது. அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸில் என்ன பண்ணாங்க? சரி, இவர் வந்து சீமான் சொல்கிறார்ல, அவர் என்ன தியாகியான்னு கேட்குறாரு, உண்மையிலே தியாகியா இல்லைன்றது தீர்ப்பு வரும்போது தெரிய போகுது. சசிகலா அவர்கள் தண்டனை பெற்ற குற்றவாளி, 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. சீமான் போய் பார்த்தார, சீமான்கிட்ட கேள்வி கேட்டாங்க வெளியே வந்து, சார் இந்த மாதிரி கேஸில் தண்டனை வாங்கிட்டு வந்திருக்காங்களே அவங்கள பார்த்தீங்களேன்னு, அதெல்லாம் தெரியாது எனக்கு, அவங்க விடுதலை வந்தாங்க நான் பார்த்தேன் இப்படிதான் சொன்னார். அப்போது சசிகலா என்ன இவர் சொல்கிறார்ல, சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை தமிழ்நாடுக்கு ஏதாவது திட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனாருன்னு, இதே தானே சசிகலாவுக்கு வரும். அஜித் பவார் மீது பாஜக என்ன வைத்தது? அஜித் பவார் மேலே அவர் ஒரு பெரிய 1000 கோடி குற்றவாளினாங்க. அவர் வாஷிங் மிஷினில் போட்டால் எடுத்து என்ன பண்ணாங்க? இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கார்ல. அப்போது இதே பிரச்சனை எல்லா கட்சிக்கும் இருக்குது. இப்போ திமுக மட்டும் இந்த அவமானத்தை சந்திக்கலை, எல்லா கட்சிக்கும் சந்திப்பு இருக்குது. குறிப்பாக பாஜகவில் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் அவர் மீது குற்றப்பத்திரிகை 1000 கோடி. என்னாச்சு? இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்கார் இமந்த பிஸ்வாஸ் சர்மா, காங்கிரஸில் இருந்தவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணார், முதலமைச்சராக இருக்கிறார். சுவேந்தர் அதிகாரி சாரதா சிட் ஃபண்ட் கேஸில் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சிங்க? யார்? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சுவேந்த அதிகாரி, இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர். அப்போ அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுக்கு என்னாச்சு? அதே மாதிரி சிஎம் ரமேஷ் தெலுங்கு தேச கட்சியில் இருக்கார், பிஜேபிக்கு போகிறார், அவர் மேலே கேஸு இந்தியாவிலே இல்லாத கேஸ்லாம் போட்டாங்க. அதிகமான கோடீஸ்வர ஒரு வேட்பாளர் தெலுங்கு தேச கட்சியில் இருந்தவர், அவர் தூக்கி வந்து நீங்கள் பிஜேபி சேர்த்து என்ன வச்சுருக்கீங்க? அடுத்து சஞ்சய் சேத், சமாஜ்வாடி பார்ட்டி, இவர் வந்து பிஜேபியில் சேர்ந்த பிறகு இவருடைய வழக்கு என்னாச்சு? கே கீதா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருந்தாங்க, பிஜேபியில் சேர்ந்தாங்க, என்னாச்சு வழக்கு? நவீன் ஜிந்தால் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வந்தார், என்னாச்சு? ஸோ இதே வாஷிங் மிஷின் கேஸ், நீ யார் இப்போ வந்து செந்தில் பாலாஜி புனிதரா இல்லையா அப்படின்னு விவாதம் நடத்துகிறாங்க. சரி, செந்தில் பாலாஜி புனிதரா இல்லை இல்லை, எல்லா கட்சியிலும் இந்த ஊழல் வழக்கில் சிக்கவங்களை கட்சியில் சேர்த்த பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாஜகவுக்கு இருக்குது, அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்கு. இப்போ நீங்கள் மெயின் கேஸில் எடியூரப்பா மேலே இல்லாத கேஸா? சுரங்கத்துறையில என்ன ஆச்சு? ஸோ அதனால அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லைன்ற மாதிரி. ஆமாம், எல்லா கட்சிக்கும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. ஆமாம். ஸோ இதில் இப்போ என்ன பிரச்சனைனா, டிஎம்கே செந்தில் பாலாஜி அமைச்சராக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இதற்கிடையில் இப்போ அமைச்சராக போனார், அமைச்சரானாலும் இடி சும்மா இருக்குமா, பாஜக சும்மா இருக்குமா, அதிமுக சும்மா இருக்குமா? இருக்க போகுது, கண்டிப்பாக அமைச்சரான பிறகு அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராவார் அப்படிலாம் போடல, நீங்கள் வந்து இந்த உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டில் இருக்கிற அந்த சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களை சந்திக்கக்கூடாதான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இடியில் போய் கம்பல்சரியாக மண்டே அண்ட் ஃப்ரைடே கம்பல்சரியாக கையெழுத்து பண்ணோம். அப்புறம் சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை. எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம், பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இடி சிபிஐயில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு நடக்கும்போதே துணை முதலமைச்சராக, மத்திய அமைச்சராக,
முதலமைச்சராகலாம் இருக்கிற காலகட்டங்கள் இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம், அப்படி இருக்க முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு எப்படி சட்டத்தில் வழிவகை இருக்கிறதோ அதே வழிவகை தான் செந்தில் பாலாஜிக்கு இருக்க போகுது. இதில் இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தான், மெயின் கேஸ் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் கேஸில் இருக்கிற வழக்கு விசாரணை முடித்து அதில் தீர்ப்பு வந்த பிறகு தான் நீங்கள் மற்ற கேஸில் தீர்ப்பு சொல்ல முடியும். அவசரப்பட்டு நீங்கள் 3 மாதத்தில் முடித்தாலும் அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது தான் செந்தில் பாலாஜிக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ என்னென்னா, இப்போ அடுத்து நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு பாஜக விவாதம் நடந்தது தான். அதாவது இன்னொரு வந்து வெளியே வந்து அமைச்சர் பதவியை ஏற்கலை, மீண்டும் கொங்கு மாவட்ட அமைச்சராக வரப்போகிறாரா, எந்த துறையில் இருக்க போகிறார்? எனக்கு தெரிந்தவரை செந்தில் பாலாஜிக்கு ஒரு வலிமையான துறை கொடுத்தால் அது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு வரும், பெரிய சிக்கலாகும், திமுகவுக்கு நெருக்கடி வரும். திமுக ஒன்றும் இப்போ வந்து திமுகவில் நிர்வாக அப்படியே சூப்பராக இருக்குது, ஊழல் நடக்கலன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. நிச்சயமாக அங்கொன்றும் இங்கொன்றும் சிக்கல் இருக்குது, நிர்வாக சீர்கேடு இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற நெருக்கடி திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்கும். எப்படியாவது இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி பாஜக சும்மா விடாது. அண்ணாமலை லண்டன் போயிருக்கார், வந்த பிறகு நிச்சயமாக பம்பு கிழப்பார். ஏனென்றால் கொங்கு மாவட்ட பொறுப்பாளராகவோ அல்லது கரூர் மாவட்ட பொறுப்பாளராகவோ செந்தில் பாலாஜி இருந்தால் அது நிச்சயமாக அண்ணாமலைக்கும் சிக்கல், பாஜகவுக்கும் சிக்கல். இல்லை, அது அதெல்லாம் தெரிந்தவர் தான் செந்தில் பாலாஜி. இப்போ அவர் முன்னாடி மேற்கொண்ட அந்த அணுகுமுறையும், 15 மாதங்கள் ஏறத்தால் கடந்து சிறைவாசம் இருந்த அதன் பின்னர் ஏற்பட்ட அனுபவத்தினால் வரக்கூடிய அணுகுமுறையும் நிச்சயமாக மாறுபட்டிருக்கும். இல்லை, இது இப்போ முன்னாடி நண்பர்களாக இருந்தவர்கள் தான் எதிரியானாங்க, அதில் தான் இந்த சிக்கல் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ அதை எப்படி டீல் பண்ணுன்றது அவருக்கு தெரியும்ல? இல்லை, அதாவது அதிகாரத்தில் ஒருத்தர் இருக்கும்போது நிச்சயமாக வந்து எதிர்ப்பு வரும், சுலபம். மாவட்டத்தில் சொந்த கட்சியில் வரும், கூடுதலாக எதிர்கட்சிகள் வரும். அப்புறம் செந்தில் பாலாஜி தான் திமுகவில் மெயின் டார்கெட்டாக இருக்கார். அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டார், அதுக்காக வந்து செந்தில் பாலாஜி சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக அவருக்கு கொடுத்த பொறுப்பை எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார். இல்லை, இப்போ சிறையில் இருக்கும்போதே கோவையை எம்பி தேர்தலில் வெற்றி பெற வைத்ததில் பங்கு வகித்தவர் செந்தில் பாலாஜின்றாங்க. உள்ளே இருந்து எம்பி கேண்டிடேட், மேயர் எம்பி கேண்டிடேட் அவர் தானே? ஆமாம், ராஜ்குமார். ராஜ்குமார் இப்போ அவரை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு உள்ளே இருந்தே அவரால் முடியுதுன்னா, வெளியில் வந்தாக்கா அவர் எதுவும் செய்யாமல் அப்படியே அமைதியாக இருப்பார்? இல்லை இல்லை, செந்தில் பாலாஜிக்கு தாக்குதல் அதிகமாக இருக்கும். காரணம் நீங்கள் இல்லை, அந்த தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் கண்டிப்பாக அவரும் எதிர்த்து தான் விளையாடி ஆகணும், சும்மாலாம் இருக்க முடியாது, எதிர்த்து விளையாடி ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, அதிமுக தாக்கும், பாஜக தாக்கும், நாம் தமிழர் தாக்கும், எல்லாம் வேறு வழி இல்லை. அதனால் திமுகவில் இப்போ நீங்கள் மற்ற அமைச்சர்களை விட இவருக்கு வந்து அதிகமான தாக்குதல் இருக்கும். காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா, மீண்டும் ஒரு ஹெவி போர்ட்ஃபோலியோ, ஒரு வெயிட்டான போர்ட்ஃபோலியோ கொடுத்தீங்கன்னா அதில் வந்து இவருடைய அணுகுமுறை செயல்பாடு வேகமாக இருக்கும். அந்த வேகத்தில் அங்கொன்று இங்கொன்றும் ஏதாவது சிக்கல் வந்தால் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து நீ செந்தில் பாலாஜி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அரசியல் இருக்கிற வரை வேறு வழியே இல்லை, சந்தித்தால் தான் வேறு வழி. இந்த வழக்கை சந்திக்கணும், எதிரிகளை சந்திக்கணும், அப்புறம் உள்கட்சி பிரச்சனையும் சந்திக்கணும். ஏனென்றால் இந்த டாஸ்மாக் துறையில் அவருக்கு ஒரு பெரிய பாடம், சீனியர்களை மீறி, கட்சி நிர்வாகிகளை மீறி சில விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டார். அது கட்சி நன்மைக்காக கூட இருந்திருக்கலாம், ஆனால் கூட இருக்கிற கட்சிக்காரர்களை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கன்னா, எதிரிகளை நீங்கள் வந்து வெளியில் வச்சுக்கலாம், ஆனால் உள்ளே வச்சுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளை எதிரிகளை மாற்றிட்டீங்க, அந்த எதிரிகளை தவிர்ப்பதற்காக செந்தில் பாலாஜி சில முன்யோசனையோடு செயல்படணும். நன்றி சார். நன்றி.